சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு சேலம் மாவட்ட தனியார் கல்லூரியில் கல்லூரி மாணவிகள் சார்பில் சிறுதானிய உணவு வகைகள் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் துவக்கி வைத்தார். இதில் சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் விற்பனைக்காகவும் கண்காட்சிக்காகவும் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் சுய தொழில் மற்றும் சிறு தொழில் முனைவோர்கள் மற்றும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த சிறுதானிய பொருட்களை விற்பனைக்கும் கண்காட்சிக்கும் வைத்திருந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனி அலுவலர்கள் மற்றும் தொடர்பு அலுவலர்கள் சுமார் 700 மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பல்கலைக்கழக நிர்வாகம் நோட்டீஸ் ஒன்றை அளித்தது. அதன் பிறகு அவர்களுக்கு வருடாந்திர ஊக்கத்தொகை உள்ளிட்ட எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 17 பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் தனி அலுவலர் மற்றும் தொடர்பு அலுவலர்கள் உதவி பிரிவு அலுவலர்களாக பதிவிறக்கம் செய்து ஊதியத்தை குறைக்க பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்து தீர்மானம் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அண்ணாமலை பல்கலைக்கழக தனி அலுவலர் மற்றும் தொடர்பு அலுவலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தனி மற்றும் தொடர்பு சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 5 அம்சங்கள் கோரிக்கை வலியுறுத்தி இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் எங்களுடைய முதல் கோரிக்கையாக எங்களை முழு பல்கலைக்கழக நிர்வாகம் சட்டத்திற்கு புறம்பாக பதவி இறக்கம் செய்து சம்பளத்தை குறைப்பதாக முடிவெடுத்துள்ளார்கள். இது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதாக எங்களுக்கு தெரிகிறது. தயவுசெய்து பல்கலை நிர்வாகத்தை கண்டித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் இந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அடுத்த தொண்டங்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்த இளவரசன் என்பவர் வேம்பூரில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாய கடன் தொகையை செலுத்துவதற்காக வேம்பூர் கனரா வங்கியில் இருந்து 150,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு தொடக்க வேளாண்மை வங்கிக்கு சென்றுள்ளார். அப்போது வங்கி அதிகாரி கடன் தொகையை திருப்பி செலுத்த 4 கால அவகாசம் இருப்பதாக கூறியதால் பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளார். இதனிடையே வேம்பூர் பேருந்து நிறுத்தத்தின் அருகே தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகே உள்ள காய்கறி கடைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் இருந்த பெட்டி உடைக்கப்பட்டு அதில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து இளவரசன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தென்னிந்திய ஸ்கூல் கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் ஜான் அமலன் மற்றும் தமிழ்நாடு ஸ்கூல் கிரிக்கெட் பெடரேஷன் பொதுச் செயலாளர் விக்னேஷ் மாஜினி ஆகியோர் பள்ளி மாணவர்களுக்கான கிரிக்கெட் போட்டி ஜனவரி 16 தொடங்க இருப்பதாக தெரிவித்தனர். முதற்கட்டமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோவை, திருச்சி உள்ளிட்ட 16 மாவட்டங்களைச் சேர்ந்த அணிகள் போட்டியில் பங்கேற்க இருப்பதாகவும் 8 நடைபெறும் இந்த கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி வெளிநாட்டில் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். President of South India Schools Cricket Association. So இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காக நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னா, வர ஜனவரி 16 சிஸ்கா, அதாவது சவுத் இந்தியா ஸ்கூல்ஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் U19 ஆர்கனைஸ் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 16 டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பிளேயர்ஸ் வந்து விளாட போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கலந்துக்க போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து. அண்ட் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து இன்டர்டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்குறோம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பள்ளி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாட போகிறாங்க. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான பயிற்சி, அவங்களுக்கு தேவையான அந்த பிளேயிங் கிட்டு இதெல்லாமே வந்து நம்ம சிஸ்கா போர்ட்லேருந்து ஸ்பான்சர் பண்ணுறோம். அண்ட் இதில் ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் வந்து அதில் சிறப்பாக விளையாடுறவங்களை வந்து தேர்ந்தெடுத்து ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்க ஃபியூச்சரில் இந்தியன் டீமில் போய் விளையாடுற அளவுக்கு நாங்கள் வந்து அவங்கள கோச் பண்ண போகிறோம். தேனி மாவட்டம் குமுளி கலால் செக் போஸ்டில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் காரில் 15,000 ரூபாய் மதிப்புள்ள 500 கிராம் உலர் கஞ்சா கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் வந்த திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த டிட்டோ அப்போது அவ்வழியாக வந்த காரை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் காரில் 15,000 ரூபாய் மதிப்புள்ள 500 கிராம் உலர் கஞ்சா கடத்தி வரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் வந்த திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த டிட்டோ, அப்துல் ராசக், மிதுலா என்ற முதியவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும், பணி நெருக்கடிகளை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகங்கள் பணியாளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டதோடு அலுவலக பணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விளாத்திக்குளம், புதூர், வடமலாபுரம், மேலக்கரந்தை, எட்டயபுரம் ஆகிய பகுதிகளில் நடப்பாண்டு ராபி பருவத்தில் சுமார் 140,000 ஹெக்டேர் மானவரி நிலங்களில் மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், உளுந்து, பாசிக்கம்பு, மிளகாய் போன்ற பயிரிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் மக்காச்சோளத்தில் தற்போது படைப்புழு தாக்குதல் அதிகரித்து வருவதால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மகசூல் இழப்பு பெருமளவில் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனவே வேளாண் துறை அதிகாரிகள் இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த காட்டுக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 600 மேற்பட்ட மாணவ மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 19 11 வகுப்பு படிக்கும் 5 மாணவர்கள் மது போதையிலும் மது பாட்டிலுடனும் வகுப்பறைக்கு வந்துள்ளனர். இதனை அறிந்த தலைமை ஆசிரியர் சுரேஷ் மாணவர்களின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து அவர்களை வரவழைத்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்து அனுப்பி வைத்தார். மேலும் இதுகுறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முருகன் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் 5 மாணவர்களையும் ஒரு வாரம் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டார். இந்நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் வழியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை உடனே அகற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் சீவலப்பேரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பாலமடை பகுதியைச் சேர்ந்த பேச்சி ஆறுமுகக்கனி என்ற தம்பதியின் மகள் அருணா கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். இதனிடையே நர்சிங் மாணவியான அருணா மாற்று சமூகத்தைச் சேர்ந்த ஒரு வாலிபரை காதலித்து வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த ஆறுமுகக்கனி அருணாவை வீட்டிற்கு அழைத்து கண்டித்துள்ளார். இதில் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியதால் ஆத்திரமடைந்த தாய் மகளை கழுத்து நிறுத்தி கொலை செய்துள்ளார். கொலை சம்பவம் வெளியே தெரிந்தால் தாம் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த தாய் ஆறுமுகக்கனி வீட்டில் இருந்த ஹேர்டை மட்டும் மாத்திரைகள் விழுங்கியதாக கூறப்படுகிறது. இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஆறுமுகக்கனியை மீட்டு சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் உயிரிழந்த அருணாவின் உடலை கைப்பற்றி சீவலப்பேரி காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பின்னர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சர்க்கரை காலையில் 2022-23 ஆண்டு அறவைப்பணி தொடங்குவதை ஒட்டி ஃபைலர் இளம் சூடேற்றம் விழா நடைபெற்றது. இதில் ஆலை மேலாண்மை இயக்குநர் மலர்விழி கலந்து கொண்டு ஃபைலருக்கு தீமூட்டி பணியை தொடக்கி வைத்தார். இந்த விழாவில் சர்க்கரை ஆலை நிர்வாக தலைவர் ஆனந்தன், ஊராட்சித் தலைவர் வெங்கடேசன் மற்றும் கரும்பு விவசாயிகள், சர்க்கரை ஆலை ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள எரப்பாவூர் ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளி கட்டிட சுவர்களில் விரிசல் காணப்பட்டதால் கடந்த ஒராண்டிற்கு முன்னர் புதிய கட்டிடம் கட்டுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அப்பள்ளி மாணவர்களுக்கு எரப்பாவூர் கிராமத்தில் தற்போது வரை உள்ள சேவை மையத்தில்தான் பாடம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதிய பள்ளி கட்டிடத்தை விரைந்து கட்டக்கோரி எரப்பாவூர் கிராம பொதுமக்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் பாம்பு கவுண்டன் வலிசையைச் சேர்ந்தவர் விவசாயி ராமமூர்த்தி. இவர் 4.5 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்துள்ள கரும்பை இஐடி பாரி சர்க்கரை ஆலைக்கு முன்பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் கரும்பு வெட்டுவதற்காக தொழிலாளர்கள் காட்டிற்கு தீ வைத்துள்ளனர். இதில் அங்கிருந்த 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொட்டுநீர் பாசன அமைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு இழப்பீடு கேட்டு சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை அணுகியபோது முறையாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அரசலூரில் உள்ள இஐடி பாரி சர்க்கரை ஆலை மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பாதிக்கப்பட்ட கரும்புக்கு இழப்பீடு வழங்க அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒன்றிய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வழங்குதல் மயிலாடுதுறை மாவட்டம் இந்திய அளவில் 3வது இடத்தையும் சாதனையாளர்கள் விருதையும் ஒன்றிய அரசிடம் பெற்று சாதனை படைத்துள்ளது. இந்நிலையில் ஜல்ஜீவன் திட்ட மிஷன் தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி மூலம் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதாவை தொடர்பு கொண்டு ஒன்றிய அமைச்சரவையின் ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் செயலாளர் நரேந்திர சிங் பாராட்டு தெரிவித்தார்.
திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூரை அடுத்த சிறுகனூர் குறும்பர் தெருவை சேர்ந்தவர் ராமர். இவர் சுமார் 90 செம்மறி ஆடுகள் வளர்த்து வருகின்றார். அப்பகுதியில் உள்ள மகளிர் விடுதி அருகே ஆடுகளுக்கு பட்டி அமைத்து இரவில் அதில் ஆடுகளை அடைத்துவிட்டு அவரும் ஒரு சிறிய கட்டிலை போட்டு அங்கேயே படுத்துக் கொண்டு காவல் காத்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நள்ளிரவில் அங்கு வந்த 7 பேர் கொண்ட கும்பல் பட்டியில் இருந்த 4 ஆடுகளை திருடியுள்ளனர். அப்போது ஆடுகள் கத்தும் சத்தம் கேட்டு விழித்து எழுந்த ராமரை கத்தியை காட்டி மிரட்டி மர்மநபர்கள் அவரை கட்டி போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பின்னர் ராமர் இதுகுறித்து சிறுகனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆடு திருடிய கும்பலை தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த லப்பைப்பேட்டை பகுதியில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் காங்கிரீட் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி வழங்கப்பட்டது. தற்போது அந்த காங்கிரீட் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய மின்கம்பத்தை ஒப்பந்ததாரர்கள் பொருள்படுத்தாமல் கழிவுநீர் கால்வாயின் நடுவே மின்கம்பம் இருக்கும்படி கழிவுநீர் கால்வாயை அமைத்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கைலாசப்பட்டியில் திரவியம் கலை அறிவியல் கல்லூரி நிறுவனங்களுக்கு சொந்தமான செவிலியர் கல்லூரி செயல்படுகிறது. இந்த கல்லூரியின் விடுதியில் தங்கி முதலமாண்டு படித்து வரும் செவிலியர் மாணவி லட்சிதா காலை விடுதியின் மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து முயற்சித்துள்ளார். இதில் மாணவிக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி நிர்வாகம் காயமடைந்த மாணவியை மீட்டு சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து பெரியகுளம் வட்டாட்சியர் காஜா செரீப் மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேருந்து நிலையம் எதிரில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 19 ஆண்டு நினைவு தினம் திமுக பிரமுகர்களால் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் செஞ்சி பேராட்சித் தலைவர் முக்தியார் மஸ்தான், செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், நன்னிலம், குடவாசல், கொரடாச்சேரி, நீடமங்கலம், வலங்கைமான், மன்னார்குடி, கோட்டூர், முத்துப்பேட்டை, திருத்துறைப்பூண்டி என ஊராட்சி ஒன்றியங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றும் 920 அலுவலர்கள் பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறுவிடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் ஊரக வளர்ச்சித்துறையில் காலியாக உள்ள ஊராட்சி ஒன்றிய பணியிடங்களை நிரப்ப வேண்டும், ஊரக வளர்ச்சித்துறையில் ஊழியர்கள் மீது திணிக்கப்படும் பணி நெருக்கடிகள், காலம் கடந்த ஆய்வுகள் ஆகியவற்றை முற்றிலுமாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள புதியம்புத்தூர் வடக்கு தெருவை சேர்ந்த வேலுகாந்தன் மகன் நாகராஜன். இவர் புதியம்புத்தூர் சிவன்கோவில் பகுதியில் செல்போன் சேல்ஸ், சர்வீஸ் மற்றும் ரீசார்ஜ் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு வியாபாரத்தை முடித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். காலை கடைக்கு வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து புதியம்புத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனா்.